மதுரையில் ஒரு விழாவில் டிஎம்எஸ்ஐ பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார். புலத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோல்வி மறைகின்றார்கள். ஆனால் சிலர் தான் எல்லாருடைய உள்ளத்திலும் நிலைவிட்டிருக்கின்றார். அப்படி கோடிக்கு ஒருவர் தான் இருப்பார், அதில் ஒன்று ஒருவர் நம்முடைய அன்பர் தோன்றுகிறார். நான் 6-7 ஆண்டுகளுக்கு முந்தி பாரிஸ் நகரம் போனேன். என்னுடைய நண்பர் பரதன் மித்தன் நுழைகிற பொழுது அங்கே இவனுடைய இன்னிசையும் முழங்கிக் கொண்டிருக்கு. நான் அயர்ந்து போனேன். பாரிஸ் நகரம் எங்கே, சென்னை எங்கே, இவர் பாடிய பாடல் அங்கே முழங்குகிறது. அதே மாதிரி லண்டன், அமெரிக்கா எங்க போனாலும் அந்தந்த வீடுகளில் பக்தி பாடலாக சொந்தராஜனுடைய இன்னிசை முழக்கம் நான் கேட்டு மகிழ்ந்தேன். நான் அளவற்ற சந்தோஷம் அடைந்தேன். அவருடைய குரல் வளம், தெய்வ பக்தி, இதுக்கு மேல தாராளமாக ஏழை மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறார். சில கிள்ளியும் கொடுக்க மாட்டான். இவர் அள்ளி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கின்றார். உள்ளம் பார்க்கடல் போல தூய உள்ளம், அதனால்தான் பழகுவதற்கு இன்பமாக இருக்கு. இப்படியான அன்பர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் சுவாமியை மனதோடு பிரார்த்திக்கின்றேன். எல்லாருக்கும் அவருடைய உள்ளத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று அவா வணக்கம்.